இந்த பிரபஞ்சம் இயற்கையின் எண்ணிலடங்கா அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது. ஆனால் இந்த பிரபஞ்சமே வியக்கும் மிகப்பெரிய அதிசயம்தான் மனிதன். ஆதி மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் உணவு, உடை, உறைவிடம் இம்மூன்றும் அவனுக்கு வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளாக தோன்றின. இதில் உடை மனிதனின் மானம் காக்கும் மாண்புமிக்கதாக உணரப்பட்டது. பருத்தி, கதர், பட்டு என பல ரகங்களில் ஆடை உலகை ஆளத் தொடங்கின. இவற்றில் மக்கள் மனங்களில் மிக உயர்ந்த பவித்திரமான இடத்தை பட்டு பெற்று நிற்கிறது. இத்தகைய மதிப்புமிகு பட்டினை தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னையின் இதயமாக திகழும் தியாகராய நகரில் பட்டிக்கென ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தனக்கென ஒரு இடத்தை கடந்த 90 ஆண்டு காலமாக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் தனித்துவ அடையாளம் கொண்ட நிறுவனம் எண்ணிலடங்கா பட்டு ரகங்களுடன் திகழும் பட்டு களஞ்சியம். பட்டுனா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர இடம் நல்லி. நல்லி சில்க் சாரி அப்படின்னாலே முதல் சாய்ஸ் நல்லி தான். நல்லினாலே ஒரு சந்தோஷமான விஷயம். நல்லினாலே டி நகருக்கு ஒரு பெருமையான பேர். நல்லி சின்னசாமி செட்டி ஆரம்பிச்ச இந்த நல்லி சில்க்ஸ் டி நகர்ல ஒரு நல்ல கடையா நடந்துட்டு இருக்கு. பார்போற்றும் பெருமை கொண்ட நல்லி நிறுவனம் திரு சின்னசாமி செட்டியார் அவர்களால் 1928 ஆண்டு தியாகராய நகரில் மங்கேஸ் தெருவில் தொடங்கப்பட்டது. பின்னர் 1935 பனகல் பார்க் எதிரில் அழகானதொரு வண்ண பட்டுக்களின் ஆலயமாக உதயமானது. தொடக்க காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவு தொழிலாளியாய் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய திரு சின்னசாமி செட்டியார் அவர்களின் கடுமையான உழைப்பினால்தான் இந்த பாரம்பரியமான நல்லி சாம்ராஜ்யம் சென்னையில் உருப்பெற்றது. கடன்படாமல், கண்ணியம் தவறாமல், சுய கட்டுப்பாட்டுடன் இயங்கி வருகிறது. நல்லியின் தனி சிறப்பு வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதும் அவர்களை தன் வசம் தக்க வைத்துக் கொள்வதும். தியாகராய நகர்ல இவ்வளவு கடைகள் இருக்கு, ஆனா நல்லியை சூஸ் பண்ணிருக்கீங்க. What is so special about Nalli? அந்த ஸ்பெஷல்னா ஐ திங்க் இட்ஸ் த வே தி வெல்கம், அவங்க வரவேற்கிற விதம். இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாருமே எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க. பணியாட்களை நியமிப்பதில் பிற நிறுவனங்களிடம் இருந்து வேறுபடுதலும் ஆயுட்கால ஊழியர்களாக அவர்கள் அங்கம் வகிப்பதும் கூடுதல் சிறப்பு. ஜப்பானீஸ் கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு நோ ரிட்டையர்மெண்ட், அந்த மாதிரி தான் நல்லி கடையில. ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, முடியலன்ற விஷயத்துக்காக தான் நிற்பாங்களோ, வேற எந்த காரணத்துக்கு அவங்க நிற்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி தான், அது வாய்ப்பு இல்லை. நிறுவனர் நல்லி சின்னசாமி செட்டியாரும் அவரது மைந்தர் திரு நாராயணசாமி செட்டியாரும் வியாபாரத்தை பெருக்க மேற்கொண்ட யுக்தி புதுமையானது. நல்லி நாராயணசாமி செட்டியார் அவர்கள் திருமண வைபவம் நடைபெறும் வீடுகளுக்கு தானே நேரில் சென்று மணப்பெண் வீட்டாருக்கு திருமண புடவைகளை விற்பனை செய்வார். அதன் அழகை கண்டு வியந்த அந்த ஊர் மக்கள் கடை பெயரை விசாரித்து கொண்டு நல்லி கடைக்கு வந்து புடவைகளை வாங்கி செல்வார்கள். அப்படி தேடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு பட்டு புடவைகளின் தரம் குறித்து தானே அருகிலிருந்து விளக்கமாக எடுத்து கூறுவார். அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களை தன் வசம் ஈர்த்து விற்பனையை விரிவுபடுத்திய பெருமை நல்லி நாராயணசாமி செட்டியார் அவர்களையே சாரும். 1953 ஆண்டு நல்லி நாராயணசாமி செட்டியார் அவர்கள் தனது 42 வயதிலேயே இயற்கை எய்தினார். அப்போது நல்லி குப்புசாமி செட்டியார் 9 வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். SSLC என்ற பள்ளி இறுதி தேர்வை முடித்துவிட்டு 16 வயது சிறுவனாக இருந்த போது நல்லி கடையின் பொறுப்பை ஏற்றார். மலர்ந்த முகம், மானுடம் விரும்பும் மகம், விரிந்த இதழ், பல்லோர் போற்றும் புகழ் இவற்றுக்கு சொந்தக்காரராக வலம் வருபவர் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் தனது பரம்பரை தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம் என பொறுப்புடன் ஏற்றுக்கொண்டார். பட்டின் தரத்தை அறிந்து கொள்ள அவர் பின்பற்றும் உத்தியே தனி பாணி. தன் கண் பார்வையாலும் கை உணர்வாலும் அதன் தர மதிப்பை சொல்லிவிடுவார். அந்த அளவுக்கு செய்யும் தொழிலின் நுணுக்கங்களை கற்றவர். 200 சதுர அடியில் இருந்த கடையின் பரப்பளவை
30,000 சதுர அடியாக விரிவுபடுத்தி தனது விற்பனையை பெருக்கியவர். மேலும் இவர் தனது கடை ஊழியர்களின் நலனில் மிகுந்த அக்கறை உடையவராகவும் திகழ்கிறார். நம்ம ஐயா நம்ம ஸ்டாஃபுங்க கிட்ட ரொம்பவே கனிவா நடந்துருக்காரு. அதுல ஒரு குறையும் கிடையாது. ரொம்ப இல்லாதவங்க ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டாலோ அல்லது மருந்து பில் கட்டாலோ அதுக்கும் கனிவா பண்றாரு. ஆட்சியாளர்கள் முதல் திரையுலக பிரமுகர்கள் வரை அத்துணை பிரபலங்களின் பாத சுவடுகளும் நல்லி கடையின் வாயிலில் பதிந்துள்ளன. இசை மாமேதை திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் அணியும் பட்டு புடவைகளில் அனைவர் மனங்களையும் கவரும் புகழ் வாய்ந்த எம் எஸ் ப்ளூ நிறப்பட்டு நல்லி கடையின் தனி சிறப்பு. நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் பட்டில் மட்டுமல்ல பாட்டிலும் அதிகம் நாட்டம் கொண்டவர். கர்நாடக இசை கச்சேரிகள் பலவற்றிற்கும் தலைமை தாங்கி வருகிறார். மார்கழி மாத உற்சவ இசை திருவிழாவுக்கு ஆகும் பொருட்செலவை பல சபாக்களுக்கும் ஆண்டுதோறும் அளித்து வருகிறார். கிருஷ்ணகான சபாவை புதுப்பித்து நல்லி கான விகார் என்ற கலையரங்கத்தை உருவாக்கியுள்ளார். பிரம்மகான சபா, பார்த்தசாரதி சுவாமி சபா, முத்ரா, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், சென்னை கல்ச்சுரல் அகாடமி போன்ற பல புகழ்வாய்ந்த சபாக்களின் தலைவராய் இருந்து வருகிறார். வருடா வருடம் சென்னையில் நடைபெறும் 2,500 மேற்பட்ட கச்சேரிகள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து வருகிறார். கலைமாமணி பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர். ஒரு ஸ்காலர் என்றால் அவர்தான் ஸ்காலர், ஒரு வள்ளல் என்றால் அவர்தான் வள்ளல் என்ற அளவுக்கு ஒரு தனித்துவம் பெற்றிருக்கிறார். அடுத்த பிறவியில் நான் ஒரு இசை கலைஞனாக பிறக்க விரும்புகிறேன் என்று கூறி உள்ளதிலிருந்து நல்லி செட்டியார் அவர்களின் இசை ஆர்வம் நன்றாக தெரிய வருகிறது. அன்னச்சத்திரம் 1000 கட்டுவதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சிறந்ததாம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப கல்வி சேவையும் ஆற்றி வருகிறார். மாணவர்கள் அவர்களுக்குள்ள கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் அவர்களுக்கு வேண்கிற தேவையை பண உதவியை அவர் செய்கிற அந்த முறை பல மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்று அவர்கள் இன்று பெரிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் மிகவும் அது சந்தோஷமாக இருக்கிறது. பட்டு நூலை நேசிக்கும் அளவுக்கு நல்ல ஞான மார்க்க நூல்களையும் நேசிப்பவர் வாசிப்பவர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். தனது இல்லத்தில் மிகப்பெரிய புத்தக ஆலயத்தை வைத்து பொக்கிஷமாக நூல்களை படித்து பாதுகாத்து மகிழ்பவர். படிப்பதில் மட்டுமல்ல 50 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். பட்டு, பாட்டு, படிப்பு என பல பரிமாணங்களை கொண்ட நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் ஆன்மீக தொண்டிலும் மிக ஈடுபாடு கொண்டவர். பல ஆலயங்களுக்கு அருட்பணியாற்றி வருகின்றார். மயிலை கபாலீஸ்வரர் கோவிலின் அறங்காவலர் குழு தலைவராகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். மற்றும் மெட்ராஸ் பிலிம் சொசைட்டி போன்றவற்றில் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் திட்டக்குழு உறுப்பினராகவும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் செனட் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இப்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் இருக்கிறார். மத்திய பட்டு வாரியத்தின் உறுப்பினராகவும் தென்மண்டல கலை பண்பாட்டு மைய உறுப்பினராகவும் இருந்துள்ளார். உறவுகளில் உன்னதமாக போற்றப்படும் நட்புறவை மிக உயர்வாக போற்றி மகிழ்பவர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். செட்டியார் வந்து அற்புதமான மனிதர், எல்லாத்துக்குள்ளேயுமே ரொம்ப அன்பா பழகக்கூடியவர். அவர் ஒரு கலாச்சார கர்ணன்னு சொல்லணும். முதல் ஃபெஸ்டிவல் ஸ்பான்சர்ஷிப்பில் நடந்ததுங்கிறது அப்போதான் 40 முன்னால். அதுக்கும் பயனீராக இருந்தவர் நல்லி அவர்கள் தான். வலது கையை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல உள்ளம் படித்தவர். எங்கள் ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஐயாவோட கடை ஒரு பெரிய வரப்பிரசாதம். நல்லினாலே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது தரம். அதனால ஐயான்னா அது பெரிய தரம். இவரது உயர்வுக்கு இவரின் சித்தப்பா திரு ரங்கசாமி செட்டியார் அவர்களே ஒரு முக்கிய காரணம் என்று நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண்ணின் மகத்தான உந்துதல் இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆம், நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களின் வாழ்வின் வெற்றி ரகசியமாக அவரது மனைவி திருமதி அலமேலு அவர்கள் இருந்து வருகிறார். இல்லாளை போற்றும் பண்பு நலன் மிக்கோராக திகழும் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இல்லற வாழ்வில் குழல் இனிது, யாழ் இனிது, அதனினும் இனிது மழலைகளின் மொழி என்று தன் கொள்ளு பேரன் பேத்திகளுடன் முதிய மழலையாக குஞ்சி மகிழ்ந்து விளையாடி 80 அகவையிலும் இளமையுடன் இருந்து வருகிறார். அப்பாவை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். டுடே வாட் எவர் ஐ ஆம்,
எல்லாமே அவருக்கு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான். எல்லாத்துக்கும் அவருக்கு எப்படி வேல்யூ கொடுக்கணுன்றது தெரிஞ்சிருந்தது. அந்த ஆனஸ்டி மட்டும் விட்டுடாத, அது கஷ்டமாக இருந்தால் கூட என்னைக்காவது இட் வில் டேக் யூ. என்னுடைய பசங்களுக்கு நான் ஒரு நல்ல பேரண்ட்டாக இருக்கணும் போது அவரை பார்க்கறது உண்டு. இன்னொன்று, வேல்யூ ஃபார் லைஃப். மணி ஷுடன்ட் ரூல் யூ. பணம் இருக்குது, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணணுமோ பார்க்கணுமே தவிர அந்த பணம் எப்போவுமே உன்னை ரூல் பண்ணக்கூடாது. ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் அண்ட் ஐம் ஸ்டில் லேர்னிங் ஃப்ரம் ஹிம். ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் சச் எ ஃபாதர். வணிக உலகில் ஆழமாக தடம் பதித்துள்ள இவரை பின்பற்றி பல இளம் தொழில் முனைவோர் மேன்மையடைந்துள்ளனர். உழைப்பால் வென்றவர் நாட்டுப்பணி நாயகர் என்ற விருதுகளுடன் அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசால் கலைமாமணி விருது தந்து சிறப்பிக்கப்பட்ட நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதளித்து சிறப்பித்துள்ளது. நல்லி குப்புசாமி செட்டியார் என்ற மாமனிதரின் உயர்வுக்கு பின்னே கடுமையான உழைப்பும் தளராத மனமும் குடிக்கொண்டிருப்பதை வருங்கால இளைஞர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். வெண்ணிற ஆடை, வெகுளி புன்னகை, வணிக பெருந்தகை, நானிலம் போற்றும் நல்லி என்றெல்லாம் சொல்லி போற்றப்படுபவர் கலைமாமணி நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். இவரை பற்றி நாம் மேன்மேலும் அறிந்து கொள்ள ஊரநடிகள் எழுதிய பத்மஸ்ரீ நல்லி, டாக்டர் பொன் பரமகுரு அவர்கள் எழுதிய மனிதருள் மாணிக்கம், சரஸ்வதி ராமநாதன் எழுதிய நல்லி 66, திரு முத்து ஸ்ரீனிவாசன் எழுதிய உழைப்பின் சிகரம், டாக்டர் ஆர் நடராஜன் அவர்கள் தொகுத்த கலைமாமணி நல்லி என்ற நூலும், அவர் எழுதிய டாட்டாவும் நல்லியும் போன்ற சிறந்த படைப்புகள் இன்றைய நாளைய சந்ததியினருக்கு பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களின் மதிப்புமிகு உயர்வை எடுத்துரைக்கும் என்பதில் ஐயமில்லை. சாஷன் ஜெயின் காலேஜ் ஃபார் விமனுக்கு இந்த 80வது பிறந்த நாள் விழாவில் நல்லி குப்புசாமி செட்டியோட ஒரு வாழ்க்கை வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் சாஷன் ஜெயின் காலேஜ் மற்றும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரீட்டெயில் சார்பாக திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களின் குடும்பத்தையும் தொழிலையும் சுமூகமாக அவர் நடத்தி வந்த முறையை பற்றி இந்த தொகுப்பின் மூலம் இன்று தொழில் தொடங்க துடிக்கும் இளைஞர்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். I wish him many, many, many more years of a happy and healthy life. I, on behalf of Sashun Jain College for Women, Management, Principal, Center of Excellence for Retail in Sashun Jain College, staff and students, we wish Sri Nalli Kuppusami Chetty ji a very happy, healthy 80th birthday. அவரது வாழ்வு பலருக்கு வாழ்வு என்பதனால் அவரை வாழ்த்துகிறேன். இறைவன் அருள் அவருக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நல்லி சாருக்கு நானும் என் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து அவரை பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஹாப்பி பர்த்டே சார். எங்கள் நிருத்யோதயா சார்பிலும், பரதா இளங்கோ ஃபவுண்டேஷன் சார்பிலும், என் சொந்த சார்பிலும், எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை சாசன் காலேஜ் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 80வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவரின் ஆசியை வேண்டுகிறேன். எங்களது பத்மசாலய சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு பத்மசாலய சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து அவருடைய சிறப்பான பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நல்லி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லி ஐயாவுக்கு என் மனம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லி ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லி ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வர்த்தக உலகின் வணிக சக்கரவர்த்தியாக வலம் வரும் சிறந்த மனிதநேய பண்பாளர் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களின் நற்பணிகள் மேன்மேலும் தொடரட்டும், அவரது புகழ் திக்கெட்டும் பரவட்டும்.